ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான்கள் பிரேம். நாம இன்னைக்கு இந்த சோலர் ரிவ்யூ பண்ண போற வீடு பார்த்தீங்கன்னா, 4 செண்ட் 5 செண்ட் லேண்டு இருந்தாலே அதை எப்படி பிளான் பண்ணி கட்டணுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லேயே போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, 1.5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 2+ மாடலில் கட்டப்பட்டுள்ள ஒரு 2BHK வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, 1.55 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து, வடக்கு பார்த்த சைட்டினால வீட்டோட மெயின் தரையை வடக்கு வாசல் வச்சு கொடுத்து, சூப்பராக செமி ஃபர்னிச்சர் பண்ணி கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான 2BHK வீடு தான் இந்த வீடு. லிவிங் ஹால்லாம் 11x16 என்ற அளவில் ஸ்பேசிஸாக கொடுத்து, ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா, இன்னொரு பெட்ரூமா கிட்ஸ் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, பிரீமியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி என்ன இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு வீடியோக்குள்ள போய் முழுசாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷன். 1.5 செண்ட் லேண்ட் ஏரியா இருந்தாலும் எலிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து, மல்டி கலர் அதுவும் லைட் கலரை யூஸ் பண்ணி நிறைய டெக்கரேட்டிவ் கொடுத்து எலிவேஷனை ரொம்ப ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. 7x18 என்ற அளவு போர்டிகோ சைஸ் கொடுத்துருக்காங்க. 2-3 2-வீலர் நிறுத்துற அளவுக்கு போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து, 6x5 என்ற அளவுக்கு இந்தியன் டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு அழகான டிசைனில் டைல் ஒர்க் ப்ளே பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே ட்ரெண்டிங் லுக்கு கொடுக்குது. வடக்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரையும் வடக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைலும், வாலில் பார்த்தீங்கன்னா செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டோர் டைப்பில் டீக்யூட்டில் செய்யப்பட்ட அழகான டிசைனில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரோன்னா வீட்டோட லிவிங் ஹால். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து லிவிங் ஹாலில் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் பெரிய யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான வீட்டோட ஃப்ளோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் விட்ரிஃபைட் டைல் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒரு கொடுத்து, லைட்டிங் ஒரு ஃபேன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டார்கேஸ் கீழே உள்ள இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் கன்வெஸில் ப்ரீமியம் மாடலில் டிவி நீட் கொடுத்து, ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட இல்லத்தசில் விரும்பும் கிச்சன் ஏரியா. எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியே கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x11 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்து, ஸ்டோரேஜுக்காக ரெண்டு சைடுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் அமைஞ்ச டேபிள் டாப்க்குலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து, டேபிள் டாப்க்கு சைடு வாலெலாம் பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினட் கீழே வால் கேபினட் லாஃப்டில் எல்லாம் கபோர்டு ஒர்க், ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு நிறைய லாஃப்ட் ஒர்க் கொடுத்து சிம்னியுமே வச்சு கொடுத்துருக்காங்க. மைல்டான கலர் காம்பினேஷனில் இந்த கிச்சனுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங்லுக்கு கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டார்கேஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சுற்றியுமே ஸ்கூல் காலேஜ்லாம் பக்கத்தில் இருக்க ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷனில் 2+ மாடலில் ஒரு 2BHK வீடு பட்ஜெட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா நாம இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டிருக்காங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து, பெட்ரூமோட ஒன் சைட் முழுதுமே உங்களுக்கு டபுள் கலர் கன்வெஸில் ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து, ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருக்கிற இடத்த எவ்வளோ சூப்பராகவும் ஸ்பேசிஸாகவும் ஆர்கிடெக்ட் டிசைனில் கட்ட முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கதான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. வெண்டிலேஷனுக்காக பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா FRB டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக 6x5 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த பாத்ரூமுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கன்வென்ஸில் பாத்ரூம் டைல் லே பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கு ஸ்டன்னிங்லுக்கு கொடுக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். ஃபுல்லுமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறது தான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 என்ற அளவில் காம்பாக்டான பெட்ரூம் கொடுத்து, ஸ்டோரேஜுக்காக லாஃப்டில் உங்களுக்கு கபோர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெளியிலேயே அவுட்டோர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்குமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x8 ஸ்பேசஸான அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் மட்டும் இல்லாமல் பாத்ரூமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப ஸ்பேசியஸாக அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன் டைல் லுக் ப்ளே பண்ணிக்கிறது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்து மிரருமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லோரும் வீடு வாங்கணும் ஆசைப்படக்கூடிய ஐடி பார்க் சுற்றி இருக்க ஒரு அழகான சரவம்பட்டி பக்கத்தில் கீரணத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டெரஸ். டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்த வைக்கிற மேடையுமே கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சுற்றி குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் ஒரு சூப்பரான லொக்கேஷனை சூஸ் பண்ணி தான் இந்த வீடை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோம் ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதுபோல் நிறையா டிஃப்ரெண்டான வீடியோஸை பார்க்க நம்ம ப்ரீமியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.